ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பர்களே. இளம் கோழி குஞ்சுகளை அதிவேகமாக வளர வைக்கக்கூடிய சில உணவு வகைகளை பற்றி நாம் பேசப்போகிறோம் நண்பர்களே. அதில் மிக முக்கியமான ஒன்று கடலை பிண்ணாக்கு. இந்த கடலை பிண்ணாக்கு வந்து கோழிக்கு மட்டும்தான் அதிவேகமான வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு கேட்டோம்னா அது மாத்திரம் இல்லை, இந்த கடலை பிண்ணாக்குடைய தண்ணீரை வந்து நம்ம செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தினால் பூக்கள், காய்கள், கனிகள் காய்க்காத செடிகள் கூட அழகான முறையில் காய்கள் காய்க்கக்கூடிய அளவிற்கு சத்து ஆரோக்கியம் இந்த கடலை புண்ணாக்கு இருக்குது நண்பர்களே. இந்த கடலை புண்ணாக்கை வந்து நம்ம வந்து கோழிகளுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், இரவு நேரங்களில் சிறிதளவு கடலை புண்ணாக்கை எடுத்து நம்ம உடச்சி தண்ணீரில் ஊற வச்சுக்கிறணும். ஊற வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, சோறு வடிக்குகின்ற பொழுது அதற்குக்கூடிய அந்த வடிகஞ்சியை எடுத்துக்கிறணும். வடிகஞ்சி ரொம்ப ரொம்ப சத்து இருக்குது. அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மாவுடைய அம்மா என்ன செய்வாங்கன்னா, அந்த வடிக்கக்கூடிய அந்த வடிகஞ்சியை எடுத்து அதில் வந்து தவிடை மிக்ஸ் பண்ணி தான் கோழிகளுக்கு வைப்பாங்க. தவிடில் இருக்கு அவ்வளவாக சத்து இருக்காது உங்களுக்கு, ஆனால் அந்த வடிகஞ்சியில் நிறையா சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுடைய அம்மா, அதாவது எங்கள் நன்னிம்மா வந்து சொல்லுவாங்க. கோழிகள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து கோழிகள் நாங்கள் வச்சு வளர்த்து இருந்தோம். அப்போ ஒரு காலகட்டங்களில் அந்த அம்மா வந்து தினமும் கோழிகளுக்கு வந்து அந்த தவிடை தான் வைப்பாங்க. நம்மளுமே வந்து அந்த காலத்தில் கரண்டும் இருக்காது, அப்போ கூட நம்ம உணவுகளை வேகமாக சாப்பிடும் பொழுது கூட அந்த நன்னிம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய அம்மா சொல்லுவாங்க, குருட்டு கோழி தவிட்டை விழுங்குவது போல் நீ விழுங்குற அப்படின்ற மாதிரி நம்மளை கேளியே கிண்டலாக பேசுவாங்க. அப்போ அந்த வந்து கோழிகளுக்கு வந்து தவிடு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அந்த தவிடில் வந்து அந்த வடிகஞ்சியை தான் பயன்படுத்தியிருக்காங்க, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நானும் கண்ணார பார்த்துருக்கேன். வெறும் தண்ணியில் வந்து கலந்து வைக்க மாட்டாங்க, தவிடை வடிகஞ்சியில் கலந்து வைப்பாங்க. நம்ம வந்து அந்த கடலை பிண்ணாக்கை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வடிக்கிறது கிடையாது, குக்கரில் தான் நம்ம வச்சு ஆக்குறோம். அப்படி அதிகப்படியான வடிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வடிகஞ்சியை எடுத்து வச்சுக்கோங்க. வடிகஞ்சியை எடுத்து வச்சுக்கிட்டு கடலை பிண்ணாக்கு இரவில் ஊற போட்டிருக்க அந்த கடலை பிண்ணாக்கோட இந்த வடிகஞ்சியை கலந்து அதனுடைய அது கூட வந்து நீங்கள் வந்து நெல் தவிடு அல்லது கோதுமை தவிடு இது போன்ற விஷயங்களை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டி கருவாட்டு தூளை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கருவாட்டு தூள், கருவாடில் மிகப்பெரிய புரோட்டீன் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நிறையா வீடியோவில் நிறையா நம்ம பேசியிருக்கோம். அது மாதிரி இந்த இளம் கோழி குஞ்சுகளுக்கு கருவாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கருவாடு, வடித்த கஞ்சி, கடலை பிண்ணாக்கு, அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு, இந்த ஆக இந்த நாளையுமே மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு நம்ம வந்து இளம் கோழி குஞ்சுகளுக்கு தினந்தோறும் வைக்கலாம். வச்சோம்னா கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சியை, அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. சரி நண்பா, இது எப்போ இருந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா, கோழி குஞ்சு பிறந்து 15 நாளுக்கு மேலே இருந்து தொடர்ச்சியாக வைக்கலாம். பிறந்த உடனே இருக்கக்கூடிய கோழி குஞ்சுகளுக்கு இந்த மாதிரி தவிடை வைக்காதீங்க, ஏன்னா அது வேறு வகையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு 15 நாளுக்கு மேற்பட்ட, அதாவது 2 வாரத்திற்கு மேற்பட்ட கோழி குஞ்சுகளுக்கு கடலை பிண்ணாக்கு, வடிகஞ்சி, கருவாட்டுத்தூள், அதுக்கடுத்ததாக நெல் உமி, நெல் தவிடு அல்லது கோதுமை தவிடை பயன்படுத்தி வைக்கலாம். 15 நாளைக்கு மேலே உள்ள கோழி குஞ்சுகள் தொடர்ந்து சாப்பிடலாம், மிக ஆரோக்கியமாக வளரும். இல்லை நண்பா, நான் வந்து முட்டைக்கோழி வச்சுருக்கேன், பெட்டை கோழிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொன்னோம்னா, வாரத்துக்கு 3 முறை மட்டும் கொடுத்தால் போதுமானது. தினந்தோறும் கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஏற்படும்னா, கோழிக்கு வந்து முட்டை இடுற இடத்துல வந்து கொழுப்பு கட்டி அடைச்சிரும், அப்புறம் முட்டை விடக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து வாரத்துக்கு 3 முறை மட்டும் இந்த உணவை நீங்கள் கொடுக்கறது கோழிகளுக்கு சிறந்தது. சேவல்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சேவலுக்கு வந்து மிக ஆரோக்கியமான உணவு தினந்தோறும் கொடுக்கலாம். இப்போ இந்த கட்டு சேவல், கிளிமூக்கு சேவல், நிறையா இனத்தில் வந்து விலை அதிகமான சேவல்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம நிறைய காஸ்ட்லியான உணவுகள், சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து பாதாம் பருப்பை போடுறேன், பேரிச்சம்பழத்தை போடுறேன், முந்திரி பருப்பை போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன், இது அந்தளவுக்கு பெரிய கோழி, 50,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அவ்வளவு காஸ்ட்லியான உணவுலாம் நீங்கள் செய்ய தேவையில்லை. தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு கடலை பிண்ணாக்கு, வடிகஞ்சி, அந்த நெல் தவிடு, அதோட கொஞ்சம் கருவாட்டு தூள் கலந்து நீங்கள் வந்து இது ஒரு கைப்பிடி அளவு இந்த உணவையும் சேர்த்துக்கிடலாம். வழக்கமாக அது சாப்பிடக்கூடிய கம்பியும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எப்பயும் போல். இந்த உணவையும் சேர்க்கும் பொழுது அந்த சேவலுடைய கறிவினுடைய வெயிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இரும்பு மாதிரி இருக்கும் உணவு. அந்த உணவு எடுக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்.
இந்த சேவலை கொண்டு போய் நீங்கள் ஒரு கோழியோட மேட்டிங்க்கு விடும்போது அதில் இறங்கக்கூடிய சிக்குமே மிக ஆரோக்கியமான சிக்காக இறங்கும். ஆக இந்த கடலை பின்னாக்கை வந்து நான் சொல்கிற முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கோழி குஞ்சுகள் அபரிவிதமாக வளருவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் நண்பர்களே. நம்முடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி பராமரிப்பு, நாட்டுக்கோழி நோயின் மேலாண்மை இப்படி ஏகப்பட்ட வீடியோவை பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நண்பர்களே. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் யாஸ் மேக்கிங்.